Welcome to Mijal and Mijal Academy. This video gives you section 1 of the lesson Journey by Train, 7th English, Prose, Unit 1, Term 3 for Samacheer Kalvi, prepared and presented by Dr. Amal Arogyam. So, Term 3 vandhaachu? நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் இந்த நம்ம வீடியோவை பார்க்குறதுல 66% வந்துக்கிட்டு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வரும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். தேங்க்யூ. Jules Gabriel Verne, 8th February 1828 to 24th March 1905, was a French novelist, poet and playwright. நம்ம படிக்கக்கூடிய இந்த பாடம் வந்துக்கிட்டு ஜூல்ஸ் கேப்ரியல் பேர்ன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதுனது. அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட், கதாசிரியர், நாவலாசிரியர், போய்ட், கவிஞர் மற்றும் நாடகாசிரியர். Verne wrote a widely popular series of scrupulously researched adventure novels, including Journey to the Center of the Earth, 20,000 Leagues Under the Sea, and Around the World in 80 Days. So, Verne வந்துக்கிட்டு ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணப்பட்டு எழுதின நாவல்ஸ், அதாவது சாகச பயண நாவல்களை எழுதியிருக்கிறாரு. அதில் முக்கியமானது ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறதும், 20,000 லீக்ஸ் பண்ணுறது சீங்கிறதும், அண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸுங்கிறதும். இந்த அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ் தான் அந்த அதில் ஒரு பகுதி தான் நமக்கு பாடமாக இருக்கிறது. Verne has been the second most translated author in the world since 1979. 1979லேருந்து பார்த்தோம்னா வேர்ன் வந்துக்கிட்டு ரெண்டாவது பெரிய ஆளாக இருக்கிறார். எதில் எனக்கும் அவருடைய நாவல்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பல மொழிகளில் வந்ததில். அவர் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு அகதா கிறிஸ்டிக்கும் வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கும் நடுவில் இருக்கார். ஹி ஹேஸ் சம்டைம்ஸ் பீன் கோல்டு த ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஒரு சில டைமுக்கு வந்து அவரை வந்துட்டு அறிவியல் கற்பனை புனையப்பட்ட கதைகள் அப்படிங்கிறதுல வந்துட்டு அவர் ஃபாதர் ஆஃப் தட் அப்படின்னு பற்றி கொடுத்துருந்தாங்க. இதே டைட்டில் வந்து ஏற்கனவே ஹெச்ஜி வெல்ஸ், மேரி ஷெல்லி அண்ட் ஹூகோ ஜேன்பேக் அவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. Glossary. Proceeded. நம்ம இங்கே கொடுக்குற க்ளாசரி புக்கில் கொடுத்துருக்கிறது. இது போக பக்கம் பக்கத்துக்கு நான் வந்து தனியாக க்ளாசரி கொடுத்துருப்பேன். Proceeded. Moved. கிளம்புறது, முன் செல்வது. Fertile territory. Rich vegetated area. வளமான நிலம் சொல்கிறோம். Locomotive. Railway engine. நீராவி engine. Horizon. The line at which the earth's surface and the sky appear to meet. Horizon ங்கிற தொடுவானம் எங்கே வந்துட்டு வானமும் பூமியும் மீட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, அந்த கீழே பாருங்கள் ஒரு படம், அதுதான் தொடுவானம். Gazing. Looking steadily. கூர்ந்து வெறித்து பார்க்கறது அப்படிங்கிறதான் கேசிங். ஹேஸ்டி அப்படின்னாக்கும் குவிக், அவசரமாக அப்படிங்கிற மீனிங். இந்த கூர்ந்து பார்க்கறது, வெறித்து பார்க்கறது, கீழே பாருங்கள் ரெண்டு பேர் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. This extract is taken from the classic adventure novel Around the World in 80 Days by Jules Verne. இந்த பகுதி ஆனது ஜூல்ஸ் வேர்ன் எழுதின அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸில் அப்படி அப்படிங்கிற ஒரு தரமான சாகச புதினத்திலேருந்து எடுக்கப்பட்டது. An Englishman, Mr. Phileas Fogg, along with his French attendant Passepartout, attempts to go around the world in 80 days on a wager of $20,000, are roughly $1.6 million today, set by his friends at the Reform Club. So, in the kathayil enna irukna, or Englishman irukkaru, Phileas Fogg appadinu oruthar, avaru avaroda assistant oruthar irukkar, attendant, avaru vandukittu oru Frenchman, avarude peru Passepartout, ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டு அவர் உலகத்தை 80 நாளில் சுற்றி வர்றேன் அப்படிங்கிற ஒரு பந்தயத்தில், எங்கள் ரிஃபார்ம் கிளப்னு ஒரு கிளப் இருக்குது அந்த கிளப்பில் லண்டனில், அந்த கிளப்பில் வந்துக்கிட்டு பந்தயம் போட்டுட்டு அந்த பந்தயத்துக்காக கிளம்புறாங்க. இந்த பந்தயத்துக்கான தொகை வந்துட்டு 20,000 டாலர் அன்னைக்கு, அதனுடைய இன்றைய மதிப்பு 1.6 மில்லியன் டுடே. 1.6 மில்லியன் அப்படிங்கிறது 16 லட்சம். இந்த 16 லட்சம் டாலருடைய இன்றைய பணமதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 கோடி ரூபாய் இருக்கும். Read this extract where Phileas Fogg travels through some parts of India at a time when the railway were being built in the country. So for inda ninge pagudiya vaasikkirathu Phileas Fogg vandukittu indiyavula appo dhaan vandukittu kattamaithukittirundanga the railway kattamaithukondirunda kaalathile avaru train la indiyavin sila pagudiyala travel panna dhaan inda pagudiyila neenga padikka poringa. Some places are spelt differently as the book was written over a century ago. 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்கிறதுனால இந்த ஒரு சில ஊர்கள் பேர்லாம் அவங்க எழுதியிருப்பாங்க, அந்த பேர்லாம் ஸ்பெல்லிங் வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே பாம்பேன்னு எழுதியிருக்காங்க, ஆனால் ஆக்சுவலாக அது இன்றைக்கி மும்பை அப்படின்னு இருக்குது நமக்கு. இதை இந்த மாற்றங்கள்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத எப்பயே சொல்லிடுறாங்க. இது இன்ட்ரடக்ஷன். இப்போ கதை ஆரம்பிக்குது.
த ட்ரெயின் ஹேட் ஸ்டார்டட் பங்க்ச்சுவலி. நான் அதுக்கு முன்னாடி வந்து கீழே பார்த்துங்க, பங்க்ச்சுவலி அப்படின்னா காலந்தவராமல், மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னா வியாபாரிகள், ஆக்குப்பை அப்படின்னா ஆக்கிரமிக்கிறது, எடுத்துக்கிறது, உக்காந்துக்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ட்ரெயின் வந்து காலந்தவரால் சரியான நேரத்துக்கு கிளம்பியது. அமங் த பேசஞ்சர்ஸ் வேர் எ நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்டு மர்ச்சன்ட்ஸ். அந்த பேசஞ்சர்ஸ் பிரயாணிகளில் பல பேர் வந்துக்கிட்டு உயர் அதிகாரிகள் இருந்தாங்க, அரசு அதிகாரிகள் இருந்தாங்க, வியாபாரிகளும் இருந்தாங்க. பாஸ்பத்து ரோட் இன் த சேம் கேரேஜ் வித் மிஸ்டர் ஃபாக் அண்ட் த தேர்ட் பேசஞ்சர் ஆக்குபைட் அ சீட் ஆப்போசிட் தெம். பாஸ்பாத்து வந்துக்கிட்டு மிஸ்டர் ஃபாக் எங்கே அவருடைய பாஸ் பயணிச்சாரோ அதே கேரேஜில் பெட்டியில் பயணம் செய்கிறாரு. அவங்களுக்கு எய்தாப்பில் இருக்கிற பிளேஸை வந்துட்டு இன்னொருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவர் யாருன்னா, திஸ் வாஸ் சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமட்ரி, ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஃபாக், மெய்ட் ஆன் த ஷேப் மங்கோலியா தட் ப்ராட் ஹிம் பாம்பே டு பாம்பே. அவர் பேர் வந்து சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமட்ரி. அவர் யாருன்னா, ஃபாக் வந்துட்டு மும்பைக்கு வந்து சேரும்போது ஒரு கப்பலில் வந்தார், மங்கோலியா அப்படிங்கிற கப்பலில். அந்த கப்பலில் பயன் பண்ணும்போது இதுவரை வந்து ஃப்ரெண்டாக ஆக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மீனிங். இதுதான் மங்கோலியா கப்பல், உண்மையான மங்கோலியா கப்பல். அது வந்துட்டு 16,000 டன் வெயிட் உள்ளது. அது வந்து இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியா மூணுக்கு இடையில் பயணம் செஞ்சது. அதுக்கு அது வந்துட்டு மெயில், அதாவது லெட்டர்களையும் பேசஞ்சர்ஸையும் தூக்கிக்கிட்டு போச்சு அப்படிங்கிற மீனிங். இதுதான் மங்கோலியா கப்பல். An hour after leaving Bombay, the train had passed the bridges and the island of Salsette and had got into the open country. So, இது வந்துட்டு ஊரில் நடுப்பகுதியில் கிளம்புது. அது வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு மணி நேரம் உள்ளாரையே பயணிச்சது, சில பாலங்களை கடக்குது. ஐலண்ட் ஆஃப் சால்செட் அப்படிங்கிற ஒரு பகுதியாக கடந்து இப்போ வந்துட்டு ஊரில் கண்ட்ரி, அதாவது ஊரை விட்டு வெளியே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. தெர்ஃபோர் ஊருக்குள்ளேயே ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். During the night, the train left the mountains behind and passed Nasik, and the next day proceeded over to the flat, well-cultivated country of Kandesh with its straggling villages above which rose the towers of temples. ராத்திரியில் வந்துக்கிட்டு மலைகள் டான் கடந்து வந்துருச்சு. அப்புறம் வந்து நாசிக்ங்கிற நகரம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த பணமெல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நாசிக் நகரம், பெரிய தொழிற்பது, அந்த தொழிற்பகுதியையும் கடந்துருச்சு. கடந்துட்டு இப்போ வந்துட்டு ஃப்ளாட், அதாவது சமதன பீடபூமின்னு சொல்லணும் இல்லையா, அந்த சமதளத்தில் வந்துருச்சு. அங்கே என்னன்னாக்கா அது வந்துட்டு காந்தேஷ் அப்படிங்கிற கண்ட்ரி. அது வந்துட்டு நிறைய வந்துட்டு பயிரிட்டிருக்காங்க, வளமான பகுதி. அதில் என்னென்ன இருக்குன்னாக்கா அவருடைய காந்தேஷ் அப்படிங்கிற ஒரு பகுதி, அதில் வந்துட்டு வில்ல சிதறி கிடக்குது. அங்கே எங்கேயுமா வில்லேஜஸ், கிராமங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் உயர உயரமான கோயில்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி பார்த்துக்கிட்டே போகிறாங்க இந்த ட்ரெயினில். This fertile territory is watered by many small rivers and clear streams, mostly tributaries of the Godavari. So, in the fertile land, தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னாக்க சின்ன சின்ன ஆறுகள், ஒரு தெளிவான ஓடைகள் அதில் வருது. அந்த ஓடைகள் ரிவர்கள்லாம் என்னன்னாக்கா கோதாவரியோட கிளைநதிகள், ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா கிளைநதிகள் அப்படின்னு சொல்கிறோம். கிளைநதிகள் வெளியாக வருது. ஸோ ஸ்ட்ரீம்னா ஓடை, ஸ்ட்ராக்லினா சிதறி கிடக்கிறது. ஸோ இந்த பக்கத்தில் கோல் அப்படின்னா நிலக்கரி, மானஸ்ட்ரி அப்படின்னா துறவிகள் தங்கியக்கூடிய மடம், மாவலஸ் அப்படின்னா அற்புதமான ஆர்கிடெக்சர்னா கட்டிடக்கலை. பாஸ்பத்து ஆன் வேக்கிங் அண்ட் லுக்கிங் அவுட் குட் நாட் பிலீவ் தட் ஹி வாஸ் ஆக்சுவலி கிராசிங் இந்தியா இன் ரயில்வே ட்ரெயின். பாஸ்போர்ட் காலில் எந்திரிக்கிறாரு, பாஸ்பத்து எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு கண்ணை முடிச்சு பார்க்குறாரு, முடிச்சுட்டு வெளியே பார்த்துட்டு அவராலே நம்ப முடியல, ஓ ட்ரெயினில் இந்தியாவை நம்ம கிராஸ், இந்தியா பகுதியை கிராஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் நிஜமாவே அப்படின்னு நினச்சி அவரே நம்ப முடியாமல் பார்க்குறாரு. த லோக்கோமோட்டிவ் கைடட் பை என் இங்கிலீஷ் இன்ஜினியர் அண்ட் ஃபெட் வித் கோல் த்ரூ அவுட் இட் ஸ்மோக்ஸ் அப்பான் காட்டன், காஃபி, நட்மேக், க்ளோவ் அண்ட் பேப்பர் பிளான்டேஷன்ஸ். ஸோ இங்கிலீஷ் இன்ஜினியரால் கைடு பண்ணப்பட்டது, வழிநடத்தப்படக்கூடிய அந்த ட்ரெயின் லொக்கோமோட்டிவ்னாக்கு வந்து நீராவியால் நடக்கூடிய அந்த ட்ரெயின் இருக்கேன், நீராவி என்ஜின். அது வந்துக்கிட்டு அதனுடைய கரும்புகை இருக்குமே, அந்த கோல்னால் வர புகை, அந்த புகையை வந்துக்கிட்டு காட்டன், பருத்தி, காஃபி, நட்மெக்னா ஜாதி, ஜாதிக்காய், க்ளோவ்னா கிராம்பு அண்டு பெப்பர் பிளான்டேஷன்ஸ், பெப்பர் அந்த மிளகு இருக்கிற பிளான்டேஷன்ஸ், அது மேலே அந்த புகையெல்லாம் போய் படுது. While the steam curled in spirals, அந்த ஸ்டீம் நிலவக்கரி நில நீராவி வரும் இல்லையா, அந்த நீராவி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ஸ்பைரலாக வளைஞ்சு வளைஞ்சு போய் அங்கே இருக்கிற பாம் ட்ரீஸ், உயர உயரமான பனைமரங்கள், பனைமரங்களை சுற்றி போகுது. இந்த மிஸ்ட் ஆஃப் விச், இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, வேர் சீன் அட்ராக்டிவ் பங்களோஸ், அழகழகான மாளிகைகள், விகாராஸ், விகாரங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு துறவிகள் மடங்கள், அதாவது ரொம்ப துறவிகள் இருந்து அவங்கெல்லாம் விட்டுட்டு போன மடங்கள், அண்டு மாவலஸ் டெம்பிள்ஸ், அழகான கோயில்கள். இவை எல்லாமே டெக்கரேட்டட் பை த ரிச் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர், இந்திய கட்டடக்கட்டையால் அழகுபடுத்தப்பட்ட மாவலஸ் டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஸோ இந்த பார்ல பாருங்க, இதுதான் ஜாதிக்காய், நட்மேக் அப்படிங்கிறது ஜாதிக்காய், க்ளோவ்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கிராம்பு, இது பெப்பர், பெப்பர் மிளகு அது பிளான்ட்டு, இது வந்து மிளகு பக்கத்தில் இருக்கிறது.
Then they came upon vast areas extending to the horizon with the jungles where snakes and tigers lived. அப்புறம் அதுக்கடுத்து அவங்க வராங்க பெரிய பெரிய பகுதி, அந்த பகுதியில் வந்துட்டு எக்ஸ்டெண்டிங், அதாவது எவ்வளோ தூரத்துக்குனாக்கா தொடுவான வரைக்கும் போடக்கூடிய பெரிய பகுதி. அதில் என்ன இருக்குன்னா ஜங்கிள்ஸ் இருக்குது, அடர்ந்த காடுகள் இருக்குது, அதில் பாம்புகளும் புலிகளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. தீஸ் கிரீச்சர்ஸ் ஃப்ளட் அட் த நாய்ஸ் ஆஃப் த ட்ரெயின். இந்த உயிரினங்கள்லாம் இந்த ட்ரெயினோட சத்தத்தை கேட்டு ஓடி போயிடுது. தென் தே கேம் டு த ஃபாரஸ்ட் வேர் எலஃபென்ட் ஸ்டுட் கேசிங் வித் சேட் ஐஸ் அட் த ட்ரெயின் அஸ் இட் பாஸ்ட். அப்புறம் என்ன போகுதுனாக்கா ட்ரெயின் ட்ரெயின் கிராஸ் ஆகுது, அந்த ட்ரெயினை கிராஸ் ஆகிற ட்ரெயினை வெறிச்சு பார்த்துக்கிட்டு யானைகள்லாம் நிற்குது, அதையும் கிராஸ் பண்ணி ட்ரெயின் போகுது. அட் ஆஃப் பாஸ்ட் 12 இந்த ட்ரெயின் ஸ்டாப்ட் அட் புர்ஹாம்பூர். ஆஃப் பாஸ்ட் 12னா 12:30 அப்படின்னு அர்த்தம், 12:30 மணிக்கு புர்ஹாம்பூரில் நிற்குது. த ட்ராவலர்ஸ் மெய்ட் அ ஹேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டார்டட் ஆஃப் ஃபார் அசர்கர். ஸோ அவங்க வந்துட்டு அந்த புர்ஹாம்பூரில் வந்துட்டு பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப அவசர அவசரமாக இறங்கி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு வேகமாக ட்ரெயின் ஏறி அடுத்து அசர்கருக்கு பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நவ் தே ட்ராவல் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த ஸ்மால் ரிவர் தப்தி. இப்போ அவங்க ட்ராவல் பண்ணுறது வந்துக்கிட்டு ஒரு சிறிய ஆறு இருக்குது, தப்தின்னு ஒரு நதி இருக்குது, அது மேலே அதனுடைய கரையில் ட்ராவல் பண்ணுறாங்க. விச் எம்டி இஸ் இன் டு த கல்ஃப் ஆஃப் காம்ப்ரே நியர் சூரத். அந்த தப்தி என்ன பண்ணுதுனாக்கா சூரத்துக்கு பக்கத்தில் இருக்க காம்ப்ரி வளைகுடா அப்படிங்கிறதுல வந்துக்கிட்டு அது கடலில் கலக்குது. இந்த கடலில் கலக்குதுங்கிறது தான் இங்கே எம்டிஸ்ன்னு போடுறாங்க. தேர்ஃபார் எம்டிஸ் அப்படின்னாக்கா தன்னையே முழுசுமாக அதில் கொட்டுது அப்படிங்கிற மீனிங் இங்கே ஆக்சுவலாக. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் வந்து மலைகளை தாண்டி வந்தால் நாசிக் நகரை தாண்டினோம், அப்புறம் பிளெயினான பூமி, அதில் வந்துக்கிட்டு காந்தேஷ்ங்கிறது அது வந்து வளமான பூமி, அந்த வளமான பூமியை தாண்டி வந்தாங்க, தாண்டி வந்துட்டு ஜங்கிள்ஸ் இருந்தது, ஜங்கிள்ஸை தாண்டி வந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் இருந்தது, ஃபாரஸ்ட்டை தாண்டி வந்தாங்க, இப்போ ஒரு ஆறு. தெர்ஃபோர் என்ன, இந்தியாவில் எல்லா விதமான இயற்கை வளங்களும் இருக்குதுங்கிறத சொல்கிறது முக்கியமான விஷயம். ஒரு ட்ராவலில் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணுறாங்க. Then towards evening the train entered the valleys of the Sudpur mountains which separate the Kandesh from Bundelkhand. It was 3 in the morning. ஸோ அப்புறமா வந்துட்டு அவங்க சுட்பூர் மவுண்டன்ஸ் அப்படி இருக்குது அதனுடைய பள்ளத்தாக்குல பிரயாணம் பண்ணுறாங்க. அந்த பள்ளத்தாக்கு வந்துட்டு அந்த காந்தேஷன் சொன்னமே அந்த கண்ட்ரி வளமான பயிரோட உள்ளது, அதையும் பண்டல்கண்ட் அப்படிங்கிற பகுதியையும் ரெண்டாக பிரிக்குது. இட் வாஸ் 3 இந்த மார்னிங். அதில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது விடிய காலம் 3 மணி ஆயிடுச்சு. Thank you for watching section 1. Watch section 2 in the same playlist. Like, share, comment and do subscribe Magellan Magellan Academy. Thank you.